டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற பக்தன், ஒரு பெரிய டாக்டர், அவர் வைத்தியர், அவர் எம்பிபிஎஸ் முடித்தது, எஃப்ஆர்சிஎஸ், பெரிய ராஜாக்களுக்கு வைத்தியராக இருக்க வேண்டிய அவர் தன்னுடைய பதவி பட்டம் எல்லாவற்றையும் துறந்து ஆப்பிரிக்க காடுகளில் ஜனங்களை சந்திக்க போனார். துளான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தினார். அவருக்கு வயதானது, மறிக்க வேண்டிய நேரம் வந்தது, சரீரத்தில் பயங்கரமான ஜுரம் அடித்து கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சிங்கம் அவர் மேல் அவருடைய வலது கையை தாக்கினபடியால் அது மகா வேதனை கொடுத்து கொண்டிருந்தது. ஹை ஜுரம், நாளைக்கு மறித்து விடுவார் என்கிற நிலைமை. விடிய காலம் பார்த்தால் அவருடைய அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆகவே அவருடைய வேலைக்காரன் அவருக்கு காஃபி போட்டு, என்ன இது, விடிய காலமே எழுந்து விட்டார், மறிக்கிறவர் போல இருந்தாரே. பார்த்தால் டேவிட் லிவிங்ஸ்டன் முழங்கால நின்று வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். இந்த வேலைக்காரன் சொன்னான், ஐயா, காலாகாலமா வாசிச்சிட்டீங்க, வாழ்நாளெல்லாம் வாசிச்சிட்டீங்க, எவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டீங்க, இந்த ஜுரம், இந்த விடிய காலம், இந்த நேரமா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண கூடாதா, உடம்பு நல்லா இல்லையே. அவர் சொன்னார், நான் கர்த்தரிடத்துல போறதற்கு தடையாக ஏதாவது நான் நிறைவேற்றாத ஆண்டவருடைய கட்டளை இருக்கிறதா, நான் நிறைவேற்றாத தேவனுடைய பணி இருக்கிறதா, அந்த வேதத்தின் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறேன். இந்த வெளிச்சம் தான் என்னை எனக்கு காண்பிக்கிற வெளிச்சம். இந்த வெளிச்சம் தான் என் குறைகளை எனக்கு வெளிப்படுத்துகிற வெளிச்சம். என்னுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறேன் என்று சொன்னார்.